500-க்கும் அதிகமான படங்களில் நடித்த பிரபல நடிகர் மரணம். வறுமையால் வந்த சோகம். தமிழ் சினிமாவில் அதே கண்கள் படத்தின் மூலம் தன் சினிமா வாழ்க்கையை தொடங்கியவர் நடிகர் டைபிஸ்ட் கோபு. திருச்சியை சார்ந்த இவர் 50 ஆண்டுகள் சினிமாவில் பணியாற்றியுள்ளார். 500-க்கும் அதிகமான படங்களில் நடித்தவர். கல்லூரியில் படிக்கும் பொழுதே நாடகங்கள் நடித்து வந்தார். அதில் டைபிஸ்ட் கதாபாத்திரத்தில் நடித்ததால் கோபால ரத்னம் என்ற இவரின் பெயரை டைபிஸ்ட் கோபு என மாறியது. உயர்ந்த மனிதன், காசைதான் கடவுளடா, பரீட்சைக்கு நேரமாச்சு, மைக்கேல் மதன காமராஜன் என முக்கிய படங்களில் பல நடிகர்களுடன் நடித்துள்ளார். நாகேஷின் நண்பரான இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார். 82 வயதான இவர் ராயப்பேட்டாவில் மனைவியுடன் வாடகை வீட்டில் கடைசி காலத்தில் வாழ்ந்து வந்துள்ளார். உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட அவர் புதன்கிழமை உயிரிழந்துள்ளார். இவரது இறுதி சடங்கு இன்று வியாழக்கிழமையில் அவரது இல்லத்தில் காலை 9 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. இவருக்கு ஒரு மகள், 2 மகன்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழிருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.